324 எண் அரிமா மாவட்டத்தின் ஆளுநர் MJF லைன் KR ஜெயக்குமார் அவர்களின் துணைவியார் திருமதி ராதா அவர்கள் 10/7/2024 அன்று இறைவனடி சேர்ந்தார்கள். அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய அதிர்வலை டிவி குடும்பம் மற்றும் 324 எண் அரிமா மாவட்டத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் சார்பாக இறைவனை பிரார்த்திக்கிறோம். லயன்ஸ் மாவட்டம் 324 எண் மாவட்டத்தின் அமைச்சரவை பதவியேற்பு விழா. லயன்ஸ் மாவட்டம் 324 எண் மாவட்டத்தின் அமைச்சரவை பதவியேற்பு விழா 14/7/2024 அன்று சவேரா ஹோட்டலில் மாவட்ட ஆளுநர் MJF லைன் KR ஜெயக்குமார் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. அபிநயா மணிவண்ணன், சிவர்ஷினி ஆகியோரின் பரதநாட்டிய நிகழ்வுடன் நிகழ்ச்சி தொடங்கியது. லயன்ஸ் நிர்வாகிகள் குத்துவிளக்கேற்றி பதவியேற்பு விழாவை துவக்கி வைத்தனர். நடைபெற்ற இந்த பதவியேற்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் பன்னாட்டு இயக்குநர் மற்றும் LCIF ஏரியா லீடர் PMJF லைன் NS சங்கர் மற்றும் தற்போதைய பன்னாட்டு இயக்குநர் PMJF லைன் S மகேஷ் அவர்கள் அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தனர். நிகழ்வில் முதல் துணைநிலை ஆளுநர் MJF லைன் M பிரவீன்லால், இரண்டாம் துணைநிலை ஆளுநர் MJF லைன் உமாதேவி அனில்குமார், உடனடி முன்னாள் ஆளுநர் PMJF லைன் KG அனில்குமார், மாவட்ட ஆலோசகர் PMJF லைன் G மணிலால், மாவட்ட பொருளாளர் MJF PM பாலசுப்ரமணியன், GMT கோஆர்டினேட்டர் MJF லைன் ஏ சாதிக் பாஷா, GLT கோஆர்டினேட்டர் MJF லைன் கே விஜயானந்த், GST கோஆர்டினேட்டர் லைன் MJF லைன் சி செல்லசாமி, GET கோஆர்டினேட்டர் லைன் ஆர் கார்த்திகேயன், LCIF கோஆர்டினேட்டர் லைன் பி ஐயப்பன் மற்றும் மண்டல வட்டார மாவட்ட தலைவர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். மேலும் கூட்டு மாவட்டம் 324 சார்ந்த ஏ மாவட்ட ஆளுநர் திரு ஐயாதுரை, ஹெச் மாவட்ட ஆளுநர் திரு சுரேஷ், எம் மாவட்ட ஆளுநர் திரு வரதராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிதாக அமைச்சரவை பதவியேற்ற பொறுப்பாளர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார்கள். நடைபெற்ற இந்த விழாவில் 324 எண் மாவட்டத்திற்கு புதிதாக 5 சங்கங்களும் 6 MJF டொனேஷன் சுமார் $6,000 இந்திய மதிப்பில் ₹5,10,000 நன்கொடையாக மாவட்ட ஆளுநரால் வழங்கப்பட்டது. லயன்ஸ் சங்க தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள் சுமார் 300 அதிகமானோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
நான்கு நாட்களுக்கு முன்பாக ஒரு சோக நிகழ்வு தன்னுடைய வீட்டில் நடந்த பின்னாலும் கூட அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு இந்த அரிமா மாநாடு சிறப்பாக நடக்க வேண்டும், முதலாம் இரண்டாம் துணை ஆளுநர்கள் பதவியேற்க வேண்டும் என்று அந்த கடமை உணர்வோடு இஸ் அ கமிட்மெண்ட் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற அரிமா ஜெயக்குமார் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் பொருந்தும். குறைந்தபட்சம் அவருடைய மனைவி இயற்கை எழுதியதை முன்னிட்டு ஒரு நிமிடம் நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய அஞ்சலியை அவருக்கு செலுத்துவோம். அப்படிப்பட்ட ஒரு மனம் கொண்ட ஒரு மனிதரை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. நண்பர்களே, விநாயகர் அவர்கள் பெயிண்டிங்கள் படித்திருக்கும் போது ஹென்றி அவர்கள் டெய்லி அவர் மீட் பண்ணுவார், அப்பப்போ போய் அவரை பார்த்துட்டு வருவார், பார்த்து பேசிட்டு வருவார். அப்ப விநாயகருக்கு என்ன ஆகுதுன்னா அரித்ரிட்டிஸ் வந்துடுது, முடக்குவாதம் வந்துடுது, அவரை சரியாக இயங்க முடியும். இப்ப ஹென்றி அவர்கள் அவரை போய் டெய்லி பார்த்து அவருக்கு உணவு கொடுத்து அவர் கூட ஹெல்ப் பண்ணிட்டு வருவார். ஒரு பெயிண்டிங் பண்றத வாட்ச் பண்ணுவார். அவர் பெயிண்டிங் பண்ணும் போது விநாயகர் அவர்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரோக்குமே கஷ்டப்படுவார். பெயின் ஒவ்வொருக்கும் ஒரு ஸ்ட்ரோக் பண்ணணும்னா அவருக்கு ஒரு வழி வரும். ஒரு நிமிஷம் இருப்பார், திருப்பி பெயிண்ட் பண்ணுவார், அப்படியே பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பார். இது பொறுக்க முடியாம என்றி அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் சார் நீங்க இப்படி பண்றீங்க? உங்களுடைய பெயிண்டிங் ஏற்கனவே உலக புகழ் பெற்றது, இதுக்கு மேல நீங்க ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பெயிண்டிங் வரையணும் அப்படிங்கிறார். அப்படினார் அவர்கள் சொல்கிறார்கள், மை பெயின் வில் பாஸ் வித் மீ, பட் தி பியூட்டி வில் ரிமைன் அப்படின்னு. என்னுடைய வழி என்னோட போயிடும், ஆனா நான் என்ன கிரியேட் பண்ணிட்டு போயிடணும் அது கடைசி வரைக்கும் இருக்கு சொன்னாங்க. அதைத்தான் ஜெயக்குமார் அவர்கள் இன்றைக்கு செய்திருக்கிறார். என்னுடைய வழி என்னோடு போய்விடும், ஆனால் நான் இன்று என்ன செய்கின்றனோ அது ஒரு முன்னுதாரணமாக இந்த மாவட்டம் எடுத்துக் கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறார். நினைக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சங்கங்களை மேம்படுத்துங்க, பால்முறை திட்டங்களை சங்கங்கள் கொண்டு போங்க, பன்னாட்டு இயக்கத்தினுடைய திட்டங்களையும் கொண்டு போங்க. இப்ப எல்சிஎஃப் சொன்னாங்க, அது கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய மாவட்டத்துக்கு வாழ்த்துக்கிறோம். அதனால இந்த வருஷமும் சிறந்த முறையில செயலாற்றி இன்னும் எவ்வளவு உறுப்பினர்கள் கொடுக்கணும் அப்படின்றத பாத்துக்கணும். அதே மாதிரி சர்வீஸ்ல மிக சிறந்த முறையில் நம்ம சர்வீஸ் எவ்வளவு அப்லோட் பண்ண முடியும் பார்ப்போம். ஜென்யூன் சர்வீஸா பண்ணதுக்கு நன்றி. ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சா? ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி வாங்கி நம்பர்ல வாங்கிட்டீங்க, வெரி குட். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க சார். சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் எப்படி இந்த மாவட்டத்தை கட்டி காத்து இன்னும் சிறப்பாக கொண்டு வர முடியுமோ அதற்கான திட்டமிட்டு நீங்கள் செயல்படும் செய்வீங்களா? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஏன்னா சென்ற வருஷம் நான் தான் சொன்ன மாதிரி கூட்டு மாவட்டத்தில் ஒரு பயங்கரமான ஒரு சலசலப்பாக. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இரண்டு பேருக்குமான பொறுப்பு அதிகமான பொறுப்பு. இரண்டு பேருக்குமே நான் ஒன்றுமே சொல்ல வேண்டியதில்லை நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய ஃபாதர் தான் அட்வைசர், அவங்க மேடம் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து இமிடியேட் ப்ராசஸிங் கவர்னர். அதனால ரெண்டு பேருக்குமே நிறைய அட்வைசர் இருக்காங்க, அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. எங்கள் இருவரும் ஆளுநரோடு இணைந்து இந்த வருடம் ஆளுநர் என்ன பிளான் பண்றாங்களோ அவர் கூட இணைந்து அந்த வெற்றிகரமாக கொண்டு வருவதற்கு உறுதுணையாக செய்வீங்களா? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நம்முடைய கவர்னர் அவர்கள் இன்டர்நேஷனல்ல பொறுப்பேற்றுட்டாங்க, இருந்தாலும் சம்பிரதாயமாக இதை கொடுத்து அவரிடம் கொடுத்து பொறுப்பு. இன்னைக்கு இன்ஸ்டாலான எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். கங்க்ராஸ் டு ஒன் அண்ட் ஆல் ஹூ காட் இன்ஸ்டால்ட் டுடே. அதாவது
ஒரு சிச்சுவேஷன் ஆர் த பர்சன் சம் ஒன் பாசிட்டிவாக நெகட்டிவான ஒரு பர்சனாக இருக்கட்டும் ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும் நம்மளை அடுத்த ஸ்டெப் எப்படி கொண்டு போக போகுது அப்படின்ற ஒரு விஷயம் மேலே தான் வந்துட்டு டிசைட் பண்ணும். ஒரு வீக்கான பர்சன் இஸ் ஈஸி டு டெமாலிஷ் அட் த சேம் டைம் ஒரு ஸ்ட்ராங் பர்சன் கேன் ஃபோக்கஸ் வாட் தே விஷ் அண்ட் தே கேன் எக்ஸிக்யூட் இட் ஈஸிலி. இன்னைக்கு ஒரு வீக்கான சுச்சுவேஷன்லையும் ஒரு ஸ்ட்ராங் மைண்டோட நான் நினச்ச ஒரு விஷயம் கரெக்டாக நடக்கணும் ஆஸ் எ லீடர் அப்படின்ட்டு ஒரு லீடராக என்னோட விஷயம் என்னோட போகட்டும் பட் ஒரு லீடராக நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் கமிட் பண்ணதான் அதை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த ஒரு ஈவெண்ட்டை சூப்பராக நடத்திட்டு இருக்க நம்ம டிஸ்ட்ரிக்ட் கவர்னருக்கு. இந்த இடத்துல என்னன்னா அவர் நடத்துற இந்த விஷயத்துல இன்னைக்கு அது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அவங்கவுங்களுக்கு தந்திருக்கிற டெசிக்னேஷன் அதே ஸ்ட்ராங் மென்டாலிட்டியோட எந்த அளவுக்கு நம்ம அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியும் சப்போர்ட் பண்ணணும் அட் த சேம் டைம் ஐ வில் டூ த திங் அவருக்கு என்ன சப்போர்ட் இந்த வருஷம் கொடுக்க முடியுமோ ஐ வில் டூ த தேங்க்யூ தேங்க்யூ. With the shared vision of service, let us inspire others to join our cause, amplifying our impact and leaving a positive mark on the world around us. Looking ahead, I envision a district where every Lions Club not only survives but thrives, where our initiatives establish profoundly within our communities and where our service creates a lasting legacy of compassion and empowerment. Before I conclude, I extend my heartfelt thanks to everyone involved in organizing today's installation ceremony. Your efforts have made this event both memorable and inspiring. Thank you. Thank you. I'm a district in the second cabinet session of the global reading. போன வருஷம் எல்லா ஹெல்ப்பும் உங்களோட கையில் கிடைச்சிருக்கீங்க. அந்த மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த வருஷம் நல்லாய் கொண்டு போகிறதுக்கு எல்லா ஹெல்ப்பும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கவர்னருக்கு ஆல் த கேபினட் அட்வைஸ் நீங்கள் எல்லோரும் கொடுக்கணும். ஃபார் த பெஸ்ட் டு ஃபியூச்சர் இன் திஸ் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ. இந்த விழாவிலே நமது மாவட்ட ஆளுநர் அவர்கள் பல்வேறு இன்னல்கள் துயர்கள் இருந்தாலும் கூட கடந்த 2-3 நாட்களாக அவர் மனநிலை அவரிடம் இல்லை. ஆனாலும் அவரோட எங்களுக்கு தெரியும் அவருடைய மனநிலை என்னவென்று. இருந்தாலும் இதெல்லாம் அழைத்து நீங்கள் எப்படியாவது இந்த நிகழ்ச்சியை நான் நடத்த வேண்டும். 2-3 நாட்கள் நமக்கு அந்த நிகழ்வு நடந்துவிட்டது. நான் வந்து பதவியேற்றுவிட்டேன். நமது அமைச்சர்கள் அந்த கேபினட் ஆஃபீஸர்ஸ் இன்ஸ்டால் ஆக வேண்டும். எந்த காரணம் வந்தும் இதை நாம் தள்ள வைக்கக்கூடாது. காரணம் ஓட்டல் கிடைக்க வேண்டும், சீஃப் கெஸ்ட் கிடைக்க வேண்டும். இந்த கிழமை நாள் கூட தொடர்ந்து ஒரு ஈவெண்ட் நடத்தும்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிரச்சனைகள் சந்திக்க வேண்டும். அதை அவர் மனசில் கொண்டு பாலா கேபினட் செக்ரட்டரி சார் டிஜிடி எல்லாரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க. அவர் 2-3 நாளாவது அவருக்கு வந்து மைண்ட் எப்படா ஃபோனில் பண்ணிக்கலாம் எப்படியா கேட்டு ஸோ அந்த மன நிறைவு தான். நம்ம வந்து இந்த இயக்கத்தில் இருக்கோம். நான் வந்து 30 வருஷமா அந்த இயக்கத்தில் இருக்கேன். எனக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸே கிடையாது. நான் கற்றுக்கிற பாடம் என்னன்னு சொன்னீங்கன்னா வி ஹவ் டு எப்படி அசிஸ்ட் கவர்னர். இதுதான் நான் வந்து பாடம் படிச்சிருக்கேன். அகேன்ஸ்டாக போகிறது மாற்றுக்கிறது பண்ணுறது கிடையாது. சின்ன சின்ன மனக்குறைகள் தான் விட்டு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி போயிடணும். எல்லாரும் கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணி டைம் டேலண்ட் ப்ரெஷர்ஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வராங்க. அதுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன கருத்து வேணும்னா நம்ம அது பண்ணக்கூடாது. லைன்ஸ் என்ன சொல்றாங்க, வேர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெலோஷிப் தான் முக்கியம். டிஜி ஜெயக்குமார் பேர் சொன்னார், இங்கே இருக்கிறவங்க யாரும் எனக்கு தெரியாது. இயக்கத்தில் வந்ததுனால தான் இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்காங்க. எனக்கு ஆர்வம் சொன்னாங்க, அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி கூட எந்த தொய்வு இல்லாமல் நாங்கள் எதிர்பார்த்த அத்தனை ரிஜிஸ்ட்ரேஷன்
அவ்வளோ விமர்சனம் இருக்குதுங்க. கொஞ்சம் முன்ன பின்ன லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல சார், சண்டே. அதே மாதிரி வந்து ஐடி மகேஷ் சார் வந்து அவருடைய கே புத்தான பாணியில் அந்த இன்ஸ்டலேஷன் வந்து மிகவும் சிறப்பாக கண்டிங்க பதவிகளை ஏற்றிருக்கார். அவருக்கும் வாழ்த்துக்களை கூறி அருமை பிஏடி சார் இன்னர் சார், நான் அவர் வந்து மல்டிபிளுக்கு அட்மிஷன் மாதிரி எந்த நேரம் ரெடி இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு டவுட்டு கன்ஸ்டியூஷன் பைலாஸில் ஏதாவது கேட்டால் கூட ராத்திரி ஃபோன் பண்ணால் கூட கரெக்டாக எடுத்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்லுவோம். இந்த நேரத்தில் ஜெயக்குமாரோட மந்திரி சபையில் கேபினட்டில் பதவியேற்ற அத்தனை பேருக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். அவருக்கு எப்போ எந்த நேரம் எந்த சப்போர்ட் இருந்தாலும் தே ஆர் ரெடி டு சர்வ் வித் யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. லீடர்ஷிப் அந்த விஷயத்துல ஐ சல்யூட் யூ அண்ட் கங்க்ராச்சுலேட் தி என்டையர் டீம் இன்ஸ்டால்ட் வில் டெஃபினெட்லி மேக் அவர் மார்க். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ஜெயக்குமார் பொம்மையிலே இந்த தைரியம் எங்கிருந்து வந்ததுன்னா அந்த இயக்கம் கொடுத்த தைரியம் தான். சிங்கத்தின் கால்களை திறந்து கொடுத்தாலும் ஒரு சீக்கிரம் குறையவில்லை. அது மாதிரி இன்னைக்கு அவர் ஒரு இன்னலான ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் இந்த மாவட்டத்தை முன்னோக்கி எடுத்துச் செல்ல வேண்டும், தனக்கு பின்னாலும் இந்த மாவட்டம் வளர வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்துடன் இன்று இந்த மாவட்ட பதவியேற்பு விழாவை நடத்துகிறார். உண்மையிலே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய உங்களுடைய ஆளுநர் அரிமாவனுடைய 100வது ஆண்டு விழாவிலிருந்து நாங்கள் ஒன்றாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். 100வது ஆண்டு விழாவை அமெரிக்காவிலே 20 மாத ஒரு 15-20 நாட்கள் சந்தோஷமாக இருந்தோம். அதே போல இப்பொழுது பிற்போனிலே என்னன்னா அவருக்கு ஒரு தனி ரூபம் எனக்கு ஒரு தனி ரூபம் நாங்கள் விசேஷம் எடுத்து வரவில்லை. அதே போல அவருக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு, எனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. ரெண்டு பேருக்குமே வைரல் ஃபீவர் வந்து விட்டதால எங்கெங்கிறத சுத்தி பார்க்க முடியல, ரூபாய் இருந்தோம். ஆனால் பதவியேற்பு விழாவுக்கு சென்று சிறப்பான ஒரு நிகழ்வுகளை பங்கு கொண்டோம். இந்த பதவியேற்பு விழாவிலே இன்று பதிவேற்றுக் கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவது இதை வணக்கம். நீங்க எனக்கு மனோகர் சார் எப்படி தெரியும்,
இந்த லயன் சங்கம் மூலமா தான் தெரியும். என்ன சங்கர் சார் எப்படி தெரியும்? லயன் சங்கத்து மூலமாக தெரியும். மகேஷ் சார் எப்படி தெரியும்? லயன் சங்கம் மூலமா தெரியும். சார், கன்னியாகுமரி கன்னியாகுமரியிலிருந்து ஒரு கவர்னர் இன்னைக்கு இந்த விழாவுக்கு வரா இருந்தா அவர் எப்படி சார்? எனக்கு அவருக்கு முன்பு பழக்கம் இல்லை. சார், ஐயாதுரை அவர்கள் வந்திருக்காங்க அந்த ஆளுநர். எதுக்காக சார் லயன்ஸ் என்ற ஒரு பேர் எழுதி நம்ம இருந்ததுனால்தான் சார் இதெல்லாம் நமக்கு கிடைக்குது. நிறைய பேர் சொல்றாங்க லயன்ஸ் போனா என்ன கிடைக்கும், அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, பதவி கிடைக்குமா? நம்ம பணத்தை செலவு பண்ணி தான் சார் ஒவ்வொருவரும் இங்க வந்திருக்காங்க. எல்லாமே வந்து தன்னுடைய சொந்த பணத்துல தான் எல்லாருமே. இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு 200 ரூபாய் ரிஜிஸ்ட்ரேஷன் அது கொடுத்தா நீங்க வந்திருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு 2000 ரூபாய் செலவானாலும் அதுல ஒண்ணுல ஒரு ரூபாய் முத்து ஒன்றாடி நீங்க கொடுக்கணும், கொடுத்தா தான் இங்க வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான சங்கம், சேவை சங்கம். இன்னைக்கு உலகத்திலேயே நிறைய என்ஜிஓஸ் இருக்கு, ஆனா இந்த லைன் சங்கம் மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய என்ஜிஓ உலகத்திலே இல்லை சார். அவ்வளவு சேவைகள் நம்ம செய்யறது. நம்ம செய்யற சேவைகளை வந்து எதெடுத்தாலும், எந்த சேவை எடுத்தாலும் நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். நிறைய சேவை செய்யறோம். கண்தானமாகட்டும், ரத்ததானமாகட்டும், பசிப்பணியாகட்டும், குளோபல் வார்மிங் ஆகட்டும், எல்லாத்திலுமே நம்ம இன்னைக்கு வந்து சிறந்து நிற்கிறோம். எல்லாமும் எல்லாருக்கும் நம்முடைய குறிப்பாக சொல்ல போனோம்னா நமது மாவட்டம் நமது மல்டிபிள் 324 மிக சிறப்பாக இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா நம்முடைய துர்பாகியம், நம்ம மெம்பர்ஷிப்ல இறங்கிட்டே இருக்கும். 65,000 பேர் மெம்பர்ஷிப் இன்னைக்கு 60,000 பேர் வந்திருக்கும். நம்முடைய இன்டர்நேஷனல் பிரசிடன்ட் நமக்கு என்ன கொடுக்கறானோ 1.5 மில்லியன், 15 லட்சம் பேரை நம்ம உறுப்பினரா சேர்க்கணும்ன்றதுக்காக ஒவ்வொரு மாவட்ட ஆளுநருக்கும் ஒரு பிரஷர், பயங்கர பிரஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்குள்ள 15 லட்சம் உறுப்பினரை வந்து இன்டர்நேஷனல் கொண்டு வரணும். இன்னைக்கு நம்ம இருக்கிறது 12.5 லட்சம் பேர் தான். 2.5 லட்சம் பேரை சேர்க்கணும். எப்படி சேர்க்கறது? உங்களை மாதிரி இருக்கிற உறுப்பினர்கள் ஒரு உறுப்பினர் கொடுத்தா தான் பண்ண முடியும். சோ அதனால இந்த இயக்கம் வந்து ஒரு சேவை இயக்கம். இப்ப நம்ம வந்து எனக்கு வந்து என்கிட்ட இன்னைக்கு 100 ரூபாய் பணம் இருக்கு, 1000 ரூபாய் பணம் இருக்கு, நான் ஒரு ஆளுக்கு கொடுக்கலாம்னு ஆசைப்பட்டா 100 ரூபாய் 1000 ரூபாய் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இதே ஒரு 20 பேரை சேர்ந்து ஒரு சங்கத்துல நீங்க 1000 கோடி 2000 கோடி என்ன பண்ண முடியும்? ஒரு குழந்தைக்கு கல்வி கடன் அளிச்சிடலாம். எவ்வளவு பெரிய வேலையாலும் நம்ம செய்யலாம். அதனாலதான் நம்ம ஒரு சங்கமா யூனிட்டியா வந்து செய்யறோம்ன்றது. நம்ம 324 என் மாவட்டம் இந்த வருஷத்துல எடுத்திருக்கிற முடிவுகள், நம்ம வந்து நிறைய சேவை திட்டங்கள், ஒரு மாதத்தின் 1ஆம் தேதியும் மாதத்தின் 30ஆம் தேதியும் சேவை திட்டங்கள் தொடரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.